திருச்சி அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் பரிதாபமாக பலியாயினர். கும்பகோணம் அருகே பத்திரம் கருப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடசாமி. இவர் தனது தம்பி ராமமூர்த்தியின் பேத்தி காதுகுத்து விழாவிற்காக அருப்புக்கோட்டைக்கு தனது உறவினர்களுடன் காரில் வந்தார். 50க்கும் மேற்பட்டோர் கும்பகோணத்திலிருந்து தனித்தனி கார்களில் புறப்பட்டனர். இதில் ஒரு காரில் வெங்கடசாமியும் உறவினர்களும் பயணம் செய்தனர். புதன்கிழமையன்று அதிகாலை திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது மதுரையிலிருந்து திருச்சிக்கு வந்து கொண்டிருந்த கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வெங்கடசாமி, மைத்துனர் கண்ணன், அவருடைய மகன் ராஜ்குமார் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டுவரும் வழியில் உறவினர் மாரிசாமி மற்றும் கார் ஓட்டுநர் பிரதாப் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த விஜயலட்சுமி, ஓட்டுநர் ரமேஷ் உட்பட 3 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து மணிகண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.